இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 19 நாள் சிந்தனை வழியாக உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு செய்தியை முன்வைக்கின்றார். சமாரிய பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கின்றார். முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் தெரியாத அந்த பெண்மணி யார் என்றே தெரியாத அந்த ஒரு நிலையில் இருக்கின்றார். பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு அந்த பெண்மணியினுடைய அந்த செயல்கள் அனைத்துமே சற்று வித்தியாசமாக மாறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு பல செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். முதலில் நாம் அவரை புரியாதவர்களாக இருக்கின்றோம். பின்பு அவரை பற்றி புரிந்த பிறகு நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே வித்தியாசமாக நல்ல செயல்களாக இருப்பதாக நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் இது போன்றுதான். நாம் முதலில் கசப்பான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒரு சிலரிடமிருந்து. பின்பு அது செல்ல செல்ல அது நல்ல அனுபவங்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய அனுபவங்களாக மாறக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் இருந்தது. முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடிக்க தண்ணீர் கொடும் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தண்ணீர் கொடுக்க முன்வரவில்லை, தயக்கம் காட்டினாள். பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பற்றிய செய்தியை சொன்ன பிறகுதான் உண்மையிலேயே அந்த பெண்மணியானவள் புரிந்து கொண்டாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை. அவள் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த செய்தியை பிறருக்கும் சென்று எடுத்துரைக்கின்றாள், மெசியாவை பற்றிய செய்தியை. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா என்ற செய்தியை உலகறிய சொல்லுவோம். ஆமென்.